ஹலோ காய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டைம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன எடுத்துக்க போறோம்னா பாங்க, ஒன்று பிளேட்ல தண்ணி, ஒன்று மேலே கேண்டில், நெருப்பு பத்தி, பக்கெட். அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, இந்த பிளேட்ல வந்து முதல்ல தண்ணியை ஊற்றிக்கலாம். தெரியுதா தண்ணி இவ்வளோ தூரம் இருக்கு? இப்போது இந்த கேண்டிலை இங்கே நடுவில் வச்சுருவோம். கேண்டிலை வச்சுட்டு இந்த கேண்டிலை நம்ம ஏற்றிக்கலாம். இதை சின்ன பசங்க பண்ணும்போது அப்பா அம்மா கூட வச்சுட்டு பண்ணுங்க, ஏன்னா நெருப்பு சுட்டுட போகுது. சரி, கேண்டிலை ஏற்றியாச்சா? இப்போது இந்த தண்ணியை நம்ம மேஜிக்காக மறைய வைக்க போகிறோம். எப்படின்னா, இந்த பக்கெட் உங்கள்கிட்ட சேர்ந்து பக்கெட்டுன்னு இருக்கு, இந்த மக் இருக்கா, இந்த மக்கை வந்து இப்போ கேண்டில் இடத்துல கவுத்தா என்ன ஆகும், இந்த தண்ணி எல்லாம் மக்குக்குள்ளே ஏறிடும். மக்குக்குள்ளே ஏறி தட்டில் வந்து ஒன்றுமே இல்லாத மாரி ஆகும். ட்ரை பண்ணலாமா? கேண்டில் நல்லா ஏறிட்டோம், நல்லா ஏறிது. ஆ, வைக்கலாம் வைக்கலாம். ரெடி? ம், கவுத்து வச்சுரு, நல்லா கவுத்து அடியில் வச்சுரு. வச்சுடு வச்சுடு வச்சுடு. இப்போ எரிஞ்சிட்ருக்கு உள்ளே, கேண்டில் இன்னும் எரிஞ்சிட்டே இருக்குது. கவனிச்சிங்கன்னா இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து கேண்டில் ஆஃப் ஆகிடும். உள்ளே ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் கேண்டில் எரியும். ஆக்சிஜன் தீந்தோடனே கேண்டில் ஆஃப் ஆகிடும். இல்லை இல்லை, இது என்ன ஆகுது, இந்த பிளாஸ்டிக் வச்சதுனால பிளாஸ்டிக்கை வந்து உருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மெட்டல் எடுத்துக்கலாம். ம், ஒரு மெட்டல் டம்ளர் எடுத்துகிட்டு வாங்க. டம்ளர் வச்சா இது அழகாக என்ன ஆகும், தண்ணியெல்லாம் உள்ளே ஏறிடும், டம்ளருக்குள்ளே ஏறி போயிடும். பிளாஸ்டிக்காக இருந்ததுனால உருகிடுச்சு, எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஆமாம், இந்த வந்துட்டேன். இதில் கொஞ்சோண்டு தண்ணி போயிடுச்சு, அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுவோம். அப்போ தான் மெழுகு திரும்பி நல்லா எரியும். நான் எடுக்கும்போது தண்ணி உள்ளே பட்டுடுச்சு, அதனால் புஷு 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 சவுண்டு வந்துட்டுருக்கு. அந்த அந்த சவுண்டு அடங்கிடணும், அப்போ தான் தண்ணி எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா வேறு மெழுகு ஊற்றி தான் எடுத்துக்கணும். இல்லை இல்லை, இப்படி எடுத்துக்கணும். சரி, ட்ரை பண்ணலாமா? இப்போ என்ன எடுத்துருக்கோம், ஒரு டம்ளர். இந்த டம்ளரை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதால் ரைட் வைக்கலாம். யாரோ ஒருத்தர் வைங்க, டக்குன்னு வைங்க வைங்க பார்ப்போம். இப்போ தண்ணி இந்த அளவு இருக்குது, உள்ளே என்னென்ன ஆகும், அந்த மெழுகு வத்தி வந்து எரியிற வரைக்கும் ஆக்சிஜன் இருக்கிற, ஆ, தண்ணி இறங்குது பாருங்கள், மெழுகு வந்து ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் எரியும். ஆக்சிஜன் தீந்தோடனே உள்ளே வந்து ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகிடும் இந்த இடத்துல. அந்த வேக்யூம் கிரியேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், அது தண்ணியை பிடிச்சி உள்ளே இழுத்துடும். இங்கேருந்து தண்ணி வந்து கொஞ்சோண்டு இறங்கியிருக்கு. நான் நிறைய தண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு வந்து கரெக்டாக கேமராவில் பார்க்கும்போது அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது, ஆனால் உள்ளே வந்து எனக்கு ஏறிடுச்சு தண்ணி. இப்போ நான் டம்ளர் எடுத்தால் எனக்கு வந்து தண்ணியெலாம் வெளில வரும். மெழுகு ஆஃப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் வந்து அதால் எரிய முடியும். இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, தண்ணி நிறையா வந்துடுச்சு. மேபி நான் ஒன்று பண்ணுறேன், தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன் இந்த தடவை. அவ்வளோ தண்ணி வச்சதுனால உங்களுக்கு, ஏன்னா நான் பெரிய டப்பா முன்னாடி வச்சதுனால தோந்துக்கோங்க விஸ்வேஷ், அங்கெல்லாம் ஒன்று. இப்போ நான் கம்மியான தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இந்த தண்ணியில் உள்ளே போகுதான்னு ஓரளவு க்ளீனாக தெரியும். திரும்பி வந்து அப்பா இதுக்குள்ள வெச்சிட்டே இருக்க. அப்பா உள்ள வெச்சிப்போம். அப்பா நானே இத கவுத்துறேன். சரி, வேணா ரெண்டையும் சேர்த்து கவுத்துறலாமா? ரெண்டும் வேணா, ஒன்னு போதும். சரி, இப்போ மெழுகு வத்திய ஏத்தியாச்சு. விஸ்வேஷ்ட கொடுத்துருங்க. போன தடவை நீங்க பண்ணீங்க, ரெண்டு தடவை நீங்க பண்ணீங்கல, இப்போ விஸ்வேஷ் பண்ணட்டும். சரி, இப்போ பாப்போம். இப்போ தண்ணி இங்க வரைக்கும் இருக்கா? கொஞ்சம் ஆட்டி கரு. கவுத்துருங்க விஸ்வேஷ், கவுத்து வச்சுருங்க, டக்குன்னு கவுத்து வைங்க. கை எடுத்துருங்க. இப்போ கேண்டில் ஆஃப் ஆனே, ஆ, தண்ணி இறங்குது.
தண்ணி தெரிஞ்சிருச்சா? இங்கே பாருங்க விசேஷா, தண்ணியே குறைஞ்சிருச்சு பாருங்க ஃபுல்லாக. நவந்துக்கோங்க, கொஞ்சம் நவந்துக்கோங்க விஷயம், வெளிச்சம் விடுங்க. தண்ணி வந்து குறைஞ்சி இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, இங்கே வரைக்கும் இருந்தது இப்போ இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, தெரியுதா? இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், இதை இதை பிடிங்க விஸ்வேஷ், நீ பிடிங்க விசேஷா. இருக்கு முன்னாடியோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே தண்ணியே போயிடும், எல்லா தண்ணியும் உள்ளே இழுத்துறோம். கரெக்டாக ஓகே. ஸோ இந்த தடவை எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும், மெழுகு கரெக்டான அளவு தண்ணி எடுத்துருக்கேன். ரைட், தவக்கலாம். லவுத்தாச்சு, தண்ணி தெரியுதா? தண்ணி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்ணி உள்ளே ஏற போகுது. ஏறுதா? ஆமாம், ஏறுது. விஸ்வேஷ் கொஞ்சம் வெளிச்சம் விடுங்களேன், விஸ்வேஷ் கொஞ்சம் வெளிச்சம் விடுங்க. விஸ்வேஷ் நீங்கள் அந்த பக்கம் உட்காருங்களேன், இங்கே கேமராவில் கரெக்டாக. ஆ, தண்ணியே இல்லை இப்போ, ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு பாருங்கள். ஏன்னா உள்ளே வந்து இந்த மெழுகுவத்தி இருக்கிற ஆக்சிஜனை, இவ்வளோதான் ஆக்சிஜன் இருந்தது, அது இருக்கிற வரைக்கும் எரிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் போனோடனே உள்ளே வேக்யூம் க்ரியேட் ஆகிடும். வேக்யூம் என்ன பண்ணும், உள்ளே இழுக்கும். அந்த காற்று போயிடுச்சு இல்லை, அப்போ அந்த இடம் பாக்கி கேப்பில் தானே இருக்குது, அதுக்கு பதிலாக தண்ணியை உள்ளே இழுத்து ரொப்பிக்கும். அதனால் வெளியிலேருந்து தண்ணியெல்லாம் உள்ளே இழுத்துச்சு. இப்போ டம்ளரை தூக்குங்க, தண்ணி இல்லை வந்துடும் இந்த பக்கமே. தூக்க முடியல பாருங்கள், அந்த டம்ளரோட தட்டையும் இழுக்காது, இழுக்காது விசேஷம். இந்த டம்ளரோட தட்டையும் சேர்த்து தூக்குது பாருங்க, ஏன்னா உள்ளே வந்து வேக்யூம் இருக்கு. இப்போ வேக்யூம் தான் ரொம்ப பவர்ஃபுல்னு நம்ம 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். 7 குதிரை வச்சு ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு பாலில் வச்சு அதில் உள்ள வந்து காற்றெல்லாம் வெளியே எடுத்து வேக்யூம் ஆகிட்டோன்னா ரெண்டு பக்கமும் 7 குதிரை வச்சு இழுத்தா கூட அந்த வேக்யூமை வந்து நம்மளால் இது பண்ண முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த வேக்யூமில் கிரியேட் ஆனது இந்த டம்ளர், டம்ளருக்கு அடியில் தட்டு. என்னமோ சவுண்டு வருது, அந்த வேக்யூம்ல வந்து இப்போ அழகாக இதை வந்து தூக்குது பாருங்க. இப்போ பிடிச்சி எடுத்தாச்சு, சூப்பராக இருந்ததா? எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருந்தது? வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்தது, எப்படி இருந்தது விஸ்வேஷ்? சூப்பர்.